அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். அறத்துப்பால் அதிகாரம் 19, புறங்கூறாமை. திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 181. அறங்கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறா நின்றல் இனிது. ஒருவன் அறம்பேசாது அறமத்ததை செய்தாலும் புறம்பேசாதவன் எனப்படுவது நல்லது. 182. அறநழி எல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. அறமழித்து அறமத்ததை செய்வதை விட புறமழித்து பேசி பொய்யாக புன்னகைப்பது தீமையானது. 183. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். புறம்பேசி பொய்யாக வாழ்வதை விட இறந்து போவது அறம் சொல்லும் நன்மையை தரும். 184. கண்ணென்று கண்ணறச் சொல்லினன் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச்சல். கண்முன்னே இரக்கமின்றி பேசினாலும் முன்னிற்காத போது பின்விளைவை கருதாத சொல்லி பேச வேண்டாம். 185. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அறம்பேசும் உள்ளம் உடையவனில்லை என்பது புறம்பேசும் கீழ்மையால் அறியப்படும். 186. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். பிறர் குற்றத்தை புறம்பேசுபவருடைய குற்றங்களுள் பெரிய குற்றம் மற்றவரால் புறம்பேசப்படும். 187. பகச்சொல்லி கேளிர்பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். மகிழ்ந்து பேசி நட்பை தேட முடியாதவர் பகை பேசி நண்பர்களை பிரிப்பர். 188. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. நண்பரின் குற்றத்தையும் இகழ்ந்து பேசும் இயல்புடையவர் அயலாரிடம் என்ன செய்வாரோ. 189. அறநோக்கி யாற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. புறத்தில் பழி பேசுபவரின் உடல் சுமையை அறமென பூமி சுமக்கின்றது போலும். 190. எதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறர் குற்றத்தைப் போல தன் குற்றத்தையும் காண்பார்களானால் தீமையும் உள்ளதோ வாழும் உயிருக்கு. நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.